ले लिया अस्त्र, ले लिया अस्त्र, ले लिया अस्त्र, ले लिया अस्त्र। जो मनु மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லை இல்லாத உம்முடைய கிருபைக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபை செய்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளை வரைக்கும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்த தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமபிதாய். மாயிலும் லேசானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமபிதாய். திரள் கூட்டமான ஜனங்கள் வாழக்கூடியதான தீவை உமக்கு முன்பாக ஒரு அணு போல் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறீர்கள் பரமபிதாய். அடியார்கள் உம்முடைய பார்வையிலே சூன்யத்திலும் சூன்யமாக எண்ணப்படக்கூடியவர்கள். ஆனாலும் கொள்ளை நோய்க்கும் நேரிடையிருந்ததான அநேகமான ஆபத்துகள், மோசங்கள், தீங்குகளுக்கும் விலக்கி உம்முடைய ஜனங்களை இந்நேரம் வரைக்கும் உமக்குள்ளும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளும் வைத்து விசேஷமாய் பாதுகாக்கிற எங்கள் தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. பறந்து விரிந்ததான இந்த உலகத்திலே ஒரு புறத்திலே பரமபிதாவே மனுஷன் தன் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்றுதான நோக்கத்தோடு போரை பரமபிதாவே தொடங்குகிறவர்களாகவும் அந்த போரினுடைய வீரியம் அதிகரித்து கொண்டே போகிறதையும் அறிகிறோம் பரமபிதாய். கடைசி நாட்களிலே உம்முடைய வருகைக்கான அடையாளத்தில் ஒன்று ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எங்கள் தேவனே. பஞ்சங்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற எங்கள் தேவனே. கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற எங்கள் தேவனே. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற எங்கள் தேவனே. இவைகள் எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமபிதாய். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே இவைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமபிதாய். உம்முடைய வருகை அதிசீக்கிரம் என்பதை அறிகிறோம் பரமபிதாய். அடியார்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்ததான அறிவும் உணர்வும் உடையவர்களாய் காணப்பட்டு தங்களுடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து அடைய வேண்டியதான விடுதலைகளை, அடைய வேண்டியதான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டு ஆதி சபையாரை போன்று எப்பொழுது என் தேவன் வானிலே தோன்றுவார், இந்த உலக வாழ்க்கையை விட்டு என் தேவனோடு கூட எப்பொழுது எடுத்து கொள்ளப்படுவேன், பரதேசியிலே இளைப்பாறக்கூடியதான ஒரு பாக்கியம் பரமபிதாவே. நீர் இந்த உபத்திரவ நாட்களுக்கென்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கக்கூடியதான அந்த பரிசுத்தமான இடத்திலே உம்மோடு கூட காணப்படக்கூடியதான ஒரு பாக்கியம், பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு கூட காணப்படக்கூடியதான பாக்கியத்தை எதிர்பார்த்து ஜீவிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை செய்தலும் பரமபிதாவே. நீர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நோக்கி பார்க்கக்கூடிய தேவன். அந்த வாஞ்சையும் தாகமும் ஜனங்களுக்குள்ளே இல்லை என்பதை அறிகிற தேவனாயிருக்கிறீர் பரமபிதாய். பரலோகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் சொற்ப ஜனங்களாயிருக்கிறார்கள். உம்முடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடு காணப்படக்கூடிய ஜனங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் ஏதே சிலோ ஜனங்களை தவிர வேறு ஜனங்கள் இல்லை என்பதை நீர் அறிவீர் பரமபிதாய். உலகம் மாம்சீக பிரகாரமான சிற்றின்ப பிரகாரமான காரியங்களிலே தங்களுடைய மனதை செலுத்தக்கூடியவர்களாக ஜனங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறார்கள் என்பதை அறிகிற தேவனே. ஏதோ மிருகங்களைப் போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஜனங்களை காண்கிற தேவனே. அதிலே அநேகரில் சிலர் இந்த சபையிலேயும் உள்ளதான ஜனங்களும் இருக்கிறார்களே பரமபிதாய். நிர்வாமே மனையிறங்கி எந்த நோக்கத்தோடு இந்த சபையை இந்த இடத்திலே ஸ்தாபித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் நீர் ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியும் விசுவாசியும் உடைத்து உருமாற்றி ஆதி சபையின் அனுபவத்தை அடைந்து கொள்ளத்தக்கவாறு ஒவ்வொருவரையும் புடமிட்டு உமக்கேற்றவர்களாய் மாற்றும்படி கேட்கிறோம் பரமபிதாய். அதற்காகவே இந்த நாட்களிலே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலம் பேசி அறிவித்து எச்சரித்து உணர்த்தி கிரியை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சுவிசேஷ சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை செய்தலும் பரமபிதாய்.
இந்த புது கூட்டத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரம் வரைக்கும் நீர் நடப்பித்த எல்லா கிரியைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய இந்த ஆராதனை எல்லா பாகங்களிலும் கூட இருந்து கிரியை செய்ய முடிக்கின்றோம். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். லேலியா ஸ்தோத்ரம், லேலியா ஸ்தோத்ரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். இங்கிலீஷ் சாங் நம்பர் 1164. இங்கிலீஷ் சாங் நம்பர் 1164.
முன்னூற்றி நான்காவது பாட்டு பிரிய Yeah.
ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், உடைய இறக்கங்களுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம் என்று பரமபிதாவே எல்லாரும் பாடினோம். பரமபிதாவே அந்த சேனை வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதற்கு கீழாக சொல்லப்பட்டதான அந்த பாடல் வரிகள் தெளிவாக சொல்லுகிறதே பரமபிதாவே, முன் வைத்த காலை ஒருபோதும் சோதனையிலும் நெருக்கத்திலும் போராட்டமான சூழ்நிலையிலும் பின் வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமபிதாவே. விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, சத்தியத்தை அப்படியே கை கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக, தேவ அன்பினிலே அப்படியே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக காணப்படக்கூடியவர்களை சேனை வீரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமபிதாய். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் சபையாராக மாற்றப்பட்ட பிறகு ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ ஜீவியத்திலே எந்தவிதமான கலகமும் குற்றமும் வரக்கூடாது என்பதற்காக தங்களை உயித்து ஆராயக்கூடியவர்களாக, தங்களுடைய ஜீவியத்தை குறித்து அதிக ஜாக்கிரையும் விழிப்புடையவர்களாக, ஒரு போர் வீரன் எப்படி கண்ணும் கருத்துமாக இருப்பானோ அதே போன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தை குறித்து ஆழ்ந்த ஜாக்கிரையுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது உம்முடைய திருவுள சித்தமாயிருக்கிறதே பரமபிதாய். பரமபிதாவே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆதி சபையின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீர் இடைவிடாமல் உம்முடைய திரு வசனத்தின் மூலம் பேசி அறிவிக்கிற தேவனாயிருக்கிறீரே பரமபிதாய். அந்த வசனத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய இருதயத்தை கொடுக்கும்படி கெஞ்சிரோம் பரமபிதாய். ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு அப்படியே அவைகளை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் சரியாக இருக்கிறவா என்று அவைகளை ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்து தங்களுடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடியதான தேவ சித்தத்துக்கு மாறாக, தேவனுடைய வசனத்திற்கு மாறாக, சுவிசேஷத்திற்கு மாறாக காணப்படக்கூடியவைகளை கண்டுபிடித்து அந்த களைகளை அகற்றி பூரணமான ஒரு பரிசுத்தோடு காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிகிறோம் பரமபிதாய். பரமபிதாவை வாக்குத்தத்தத்தை சபைக்கென்று கட்டளையிட்டேங்கள் பரமபிதாவை, அவைகள் இந்த சபையிலே நடந்து நிறைவேற முடியாத வண்ணம் நாங்களே காரணமாக இருக்கிறோம் பரமபிதாவே. ஐயா அவர்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமானது வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் அவைகள் இப்பொழுதும் எங்களுடைய கண்களுக்கு தூரமாயிருக்கிறது பரமபிதாய். நாங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மீறுதல்களுமே அவைகள் காரணம் பரமபிதாய். பரமபிதாவே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத்தக்கதான காரியங்களும் பரமபிதாவே அடியார்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பரமபிதாய், ஆனால் நிறைவேறாமல் இருக்கிறது. நீர் இறங்கி ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் நீர் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாய். தூங்குகிறதான ஆவிக்குரிய ஜீவியத்திலே தூங்கக்கூடியதான அந்த ஒரு நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரமபிதாவை விழித்தெழுந்த ஒரு அனுபவத்தோடு, ஒரு போர் வீரனான ஒரு அனுபவத்தோடு, முன்னோக்கி தேவ சித்தத்தை மாற்றம் செய்யக்கூடியதான ஒரு பக்தி வைராக்கியமான அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிகிறோம் பரமபிதாய். உடைய ஜனங்களுக்கு இந்த திரு வசனத்தை எடுத்து போதிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சிகிறோம் பரமபிதாய். வாக்கின் ஆவியை கட்டளையிட்டு உம்முடைய திரு வசனத்தை உம்முடைய திருவுளை சித்தப்படி பேசி அறிவிக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிகிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிகிறோம். பரிசுத்த குறைவோடு காணப்படக்கூடியதான ஜனங்களும் பூர்ணமான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தர். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமே. அலேலியா ஸ்தோத்ரம், அலேலியா ஸ்தோத்ரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், யாவே துதிக்கிறோம், அலேலியா ஸ்தோத்ரம். 1 கொரிந்தியர் 16:13 வசனம்.
ஒன்று கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நான்கு கட்டளைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை எழுதும்போது அந்த நிருபத்தை முடிக்கக்கூடியதான 16:14 நான்கு காரியங்களை சொல்லுகிறார். விழித்திருங்கள் என்று, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று. ஆண்களும் பெண்களும் உள்ளதான சபையை பார்த்துதான் அவர் நிருபத்தை எழுதுகிறார். எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார் புருஷராயிருங்கள் என்று. நான்காவதாக திடன் கொள்ளுங்கள் என்று. ஏன் அவர் கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அந்த நிருபத்தின் முடிவிலே இத்தகைய நான்கு கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த கொரிந்து சபையானது பெரிய ஒரு சபையாயிருந்தது, ஆனால் ஒழுக்கம் இல்லாத சபையாய் இருந்தது. கட்டு அவிழ்க்கப்பட்டதான ஒரு சபையாயிருந்தது. சீர்கேடு நிறைந்திருந்த ஒரு சபையாயிருந்தது. மாம்சீக பிரகாரமான இச்சைக்குரியதான பாவங்கள் நிறைந்த ஒரு சபையாய் இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு சபை தப்பி பிழைக்க வேண்டுமையானால் அவர்களுக்கு இந்த நான்கு இந்த கட்டளைகளையும் கடைபிடித்து ஜீவித்தால் மட்டும்தான் தப்ப முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலம் பவுல் அப்போஸ்தலர் உணர்த்தப்பட்டதினாலேயே இந்த காரியத்தை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1:10-12 வசனங்களை வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். ஏன் அந்த ஜனங்கள் திரளாயிருந்தாலும் அவர்கள் ஒரே காரியத்தை பேசக்கூடியவர்கள் அல்ல. இங்கேயும் அங்கேயுமாய் மாறி மாறி பேசக்கூடியவர்களும் ஒரு மன உடையர்கள் கிடையாது. வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டுமென்றே. பாருங்கள், அங்கே என்ன இல்லை? சீர்பொருந்தினதான ஒரு தன்மை இல்லை. பிரிவினையே ஒருவருக்கு ஒருவர் உண்டாக்கக்கூடியதான ஒரு காரியம். கொரிந்து சபை எப்படி இருக்கு? பிரிவினை உள்ள சபையாக இருக்கு. ஒரே மனம் உள்ளதாக இல்லை. ஒவ்வொரு விசுவாசம் எப்படி இருக்காங்க? தங்களுக்கு தோணபடி பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏக சிந்தவுடையவங்களாக இல்லை. அவர்களுக்குள்ள என்ன இல்லை? சீர் பொருந்தினதான ஒரு அனுபவம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, சபையில் என்ன இருக்கா? வாக்குவாதங்கள். இப்படி வாக்குவாதங்கள் இருக்குமேயானால் அது ஆவிக்குரிய சபையாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. 1 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும். அதான் பவுல் அப்போஸ்தலர் விழித்திருங்கள், புருஷனாயிருங்க, திடம் கொள்ளுங்க. காரணம் என்ன? அவங்க இப்பவும் எனக்கு அனுபவம் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம்லாம் பேசுறேன், எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லியே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களாக, அனுபவம் இல்லாத உலக மனுஷராகவே இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், மாம்சீக பிரகாரமான பாவம் எங்கே இருக்கு? அந்த சபையிலே இருந்தது. 1 கொரிந்தியர் 6:8 வாசிங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அந்த கொரிந்து சபையார் எப்படி இருக்காங்களாம்? மற்ற ஜனங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க. விசுவாசிகள் தான். என்ன இப்படிப்பட்ட குணம்? அநியாயம் செய்யக்கூடிய குணம். அடுத்தவன் உங்களை நம்பி அவன் நஷ்டப்பட்டு போடுது. 1 கொரிந்தியர் 10:33 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும்
தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். எப்படி? அப்ப அர்த்தம் என்ன? இந்த இந்த விசுவாசிகள் மற்ற ஜனங்களுக்கு இடரல உண்டாக்கிட்டே இருக்காங்க. கேட்டா நாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ உடையன்னு சொல்றாங்க, ஆனா ஜீவியத்தை பார்த்தா மற்ற மனுஷர்கள் பார்த்து இடரலத்தக்கவர். ஏன் இப்படி மோசமா ஜீவிக்கிறாங்க? ஏன் இவ்வளவு மோசமான கிரியோட காணப்பட்டாங்க? ஏன் இவ்வளவு இருதயம் இல்லாத மிருகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி இடரத்தக்கவர் இருக்கிறாங்க. எந்த விதமான தெய்வ பயமே இல்லை. 1 கொரிந்தியர் 15:33-34 வசனங்களை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பாருங்க, அங்க அந்த சபையாருக்குள்ள என்ன இருந்துச்சா? ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத எல்லாம் எடுத்து போட்டு தான் அங்க பேச்சும் காரியங்களும். ஆனா அங்க குறிப்பா எப்படிப்பட்டதெல்லாம் பேசிருக்காங்க? உயிர் தெளிதலுக்கு மேல நம்பிக்கையே இல்லை என்று. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொல்றது எல்லாம் எந்த நோக்கத்தோடு பவுல் அப்போஸ்தலர் விழித்திருங்கள் என்று சொன்னாரு என்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக. இப்போ இந்த அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தா அந்த மக்களுக்கு உயிர் தெளிதலை குறித்ததே சந்தேகம் இருக்கு. வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. பாருங்கள், சபையிலே அங்கே குறிஞ்சி சபையில எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களாம்? தேவனை பற்றியே அறிவில்லை. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், அந்த தேவனை பற்றிய அறிவை அடைவதற்காக எல்லாவற்றையும் குப்பையன விட்டேன், நஷ்டன்னு என்னர். அப்ப தேவனை அறியக்கூடியதான ஒரு அறிவு எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அதை ஒரு மனுஷன் அறியும் போது அவனுக்குள்ள பாவமே இருக்காது. அவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஒரு பாவமும் செய்யாத தேவன் இந்த உலகத்தை அனுபவிக்கவே இல்லை. 33 வருஷத்துல அவர் சிலுவையில் தொங்கி மறித்தார் என்றதான உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லை. தைரியமாய் பாவம் செய்கிறோம், சந்தோஷமாய் பாவம் செய்கிறோம், தொடர்ந்து சந்தோஷமாக பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. பாருங்க, இவ்வளவு தப்புகளையும் வச்சுக்கிட்டு அந்த ஜனங்களுக்கு குணம் எப்படி? நான் ஆண்டவுடைய சபையார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் போல சின்ன குற்றம் குறைகள் உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்குமையானால், இல்ல ஒரு சின்ன பாவம் இருக்குமையானால், உன்ட ஒரு அனுபவம் கிடையாது, அது மொத்தமா உன் ஜீவிதத்தை தீர்த்து கட்டிடும். புரிஞ்சிக்க, ஒன்ன நீ பெருமையா ஏன்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன அந்த ஜனங்களுக்கு வெட்கமுண்டாக எழுதுகிறார். அல்ல, இருக்கு நிருபத்தில் இருக்கு, உங்களுக்கு வெட்கமுண்டாக சொல்லுகிறேன் என்று. 1 கொரிந்தியர் ஃபுல்லாக வாசித்தா உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி சொல்லிட்டு கடைசி அந்த மக்கள் தப்பணுமே, அதுக்கு தான் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16:13 வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பாருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்றார். காரணம் என்ன? அது வரைக்கும் கண்கள் விழித்திருக்கு பாவம் செய்யறதுக்கு, ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியும் தன்னுடைய நிலைமைகள் தேவனுக்கு முன்பாக தான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் அதே குறித்துதான விழிப்பில்லாததான ஒரு அனுபவம். 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. நமக்கு எப்படிப்பட்டதான விழிப்பு இனி தேவை? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தான் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். விழிப்பு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய ஜீவியத்தை குறித்தான விழிப்பு. அப்படியானால் தன்னுடைய ஜீவியத்தில் குற்றம் இல்லாத ஒரு அனுபவம், அது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல. அந்த குற்றம் இல்லாத அனுபவம் முடிவு பரியந்தம், இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிறதான அந்த காலம் முடிகிற வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொரு விசுவாசம் இருக்க வேண்டுமாம், குற்றம் இல்லாத அனுபவத்தோடு. அப்போ விழிப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்க வேண்டும். அந்த உறுப்புகள் பாவம் செய்தா என்று யோசித்து சிந்தித்து தியானித்து அதை கண்டுபிடிக்க வேண்டும். சிந்தனையில் பாவம் வந்து விட்டதா என்பதான
அந்த விழிப்பு அவைகளை கண்டுபிடித்து அவைகளை செய்யாத வண்ணம் தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணி குற்றமற்றவர்களாய் ஜீவிக்கக்கூடியதான ஒரு அனுபவம். ஆனால் விழிப்பு என்று சொல்வது நாம் நம்மை குறித்து சரியாக அறிந்து உணர்ந்து அதிக ஜாக்கிரதையோடு இருப்பது. கை குழந்தை இருக்கும், அந்த தாயாரை பார்த்தா அது எப்படி தன் பக்கத்தில் போட்டு தான் நைட்டு படுத்திருக்கும். அந்த கண்ணு சீனத்தில் தூங்கினா வரைக்கும் அந்த இறுதி அந்த புள்ள பற்றியே யோசனை இருக்கும். அதனால் அந்த கை வச்சா தொட்டு பார்த்துடுவாங்க புள்ள பக்கத்தில் இருக்கான்னு. சிலவங்க லைட்டாக ஒரு கண்ணை விரித்து அப்படி லைட்டாக பார்த்துட்டு போகிறோம். ஏன் நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்கும், இவங்களுக்கு முடியாது, ரொம்ப க்ஷீணமாக இருக்கும். கண்ணு தூங்கின வரைக்கும் இருதயம் புள்ளையாம் புள்ளையாம் புள்ளனே இருக்கும். அதே போல தான் விழிப்பு எப்படி ஏன் தன்னுடைய இருதயம் முழுவதும் எப்படிப்பட்டதான யோசனை ஓடிக்கொண்டே இருக்கணும். என்னை தேவன் கழுவி சுத்திகரித்து அப்படி சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கழுவி இருக்கிறார். இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நான் கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த ரட்சிப்பிலே நான் நிலைநிறுக்க வேண்டும் என்றதான ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு வைராக்கிய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால் என்ன, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து தான அதிக ஜாக்கிரதையான ஒரு அனுபவம், அதான் விழிப்பு. ஆனால் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? 1 யோவான் 2:15-16 வாசிங்க. 1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏ இப்போ நம்முடைய விழிப்பு எப்படி இருக்கு? தன்னுடைய ஜீவியத்தை குறித்து இருக்கா? இல்லை, உலகத்தின் பக்கமா திரும்பி விட்டது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும். பாருங்கள், உலகத்தை அன்பு செய்யாதீர்கள் சொல்ல காரணம் என்ன? அதுல மூணு காரியம் அடங்கியிருக்கான். ஒன்னு மாம்சீகத்தின் இச்சை. அப்படின்னா இச்சை அந்த உலகத்தினாலே உண்டாக்கப்பட்டது. அந்த உலகத்தை நீங்க சிநேகிக்கும் போது சொல்ல முடியாது, இல்லை இல்லை என்னட இச்சை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இச்சிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட இச்சையாக இருக்குதான்? மாம்சிகத்தின் இச்சையாக இருக்குது. மாம்சிக பிரகாரமான கீழ்த்தரமான மாம்சிக பிரகாரமான பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்களின் இச்சையும். பாருங்கள், இந்த கண்கள் ஓயாத கண்களாக இருக்கிறது. வேதத்தை படிக்க நேரம் இல்லை, கண்களை மூடி அந்த படித்த வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை, கண்களை மூடி தேவனை இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கக்கூடியதான மனநிலை நம்மிடத்தில் இல்லை. இந்த கண்கள் உலகமும் உலகத்திற்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். இந்த கண்களின் இச்சை, இந்த மாம்சீகத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. அதனால தான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே என்கிறதான அந்த குற்ற உணர்வில் நம் பாவி என்றதான தாழ்மையான எண்ணமும் அவங்களுக்குள்ளே இல்லை. நான் தான் ஜீவனத்தின் பெருமை. ஏதோ தங்களை இன்னும் பெருமையாக தங்களது ஏதோ இருக்கிறது என்று நினைத்துக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? விழிப்போடு இருக்க வேண்டும். என் நிலைமை இப்படியெல்லாம் இருக்கு, என்னிடத்தில் எந்த விதமான ஒரு அனுபவமும் இல்லை. 2 பேதுரு 1:4 வாசிங்கள். 2 பேதுரு. இச்சையினால் உலகத்தில் உண்டானவை கேட்டுக்கு தப்பி. இங்கே ஒரு காரியம் வேதம் தெளிவாக சொல்கிறது, அதாவது தீய ஆசையினாலே உலகத்திற்கு ஆபத்து உருவாகுகிறது என்று. தீய ஆசையினாலே உலகத்திற்கு ஆபத்து உருவாகுகிறது என்று. நம்ம எதை விரும்புகிறோம்? இந்த உலகத்தை தான் இச்சிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது இச்சைகளினாலே உலகத்திற்கு கேடு. அப்ப நம்ம சத்தியம் சொல்லுது ஏன் மனுஷா உலகத்துக்கு அழிவும் நாசமும் வர்றதுனாலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இச்சிக்கிறதுனாலே தீய ஆசைகளை தங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்கிறதுனாலேயே அவங்க என்ன செய்றாங்க, விழுறாங்கன்னு அறிஞ்சு நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம் தான் எனக்கு வேணும், இந்த உலகத்தில் இருக்கதான் எனக்கு வேணும். கலாத்திர்கள் நிருபம் 6:14 வாசிங்க. கலாத்திர்கள் நிருபம் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றார்? அவரால் உலகம் இச்சைகளினாலே கெட்டு போனதான இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அவரால் யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. அப்படின்னால் தேவனுக்கும் அவருக்கும்
ஒரு சரியான ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தேவனுக்கும் அவருக்கும் சரியான ஒரு தொடர்பு இருந்தனாலே அவரை தன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முதன்மையாக வைக்கிறார். விழித்திருந்தல் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் தேவனை முன்னாக வைத்திருக்கிறோம்? கிடையாது. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது அந்த தேவனுடைய பாடுகளை தியானிக்கிறீங்க? கிடையாது. அப்ப என்ன விழிப்பு உங்களுடைய ஜீவியத்தில் வரும்? என்ன அனுபவம் உங்களிடத்துல இருக்கும்? இருக்காது. இங்கே தேவனுக்கும் பவுல் அப்போஸ்தலருக்கும் சரியான ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், அது பிணைந்து இருப்பதனாலே, பிரிக்க முடியாதவன் இருக்கிறதுனாலே, அந்த பலத்திலே தான், அதான் அவரால், சும்மா ஒரு மனுஷனால உலகத்தில் இருந்துகிட்டு உலகத்தை ஜெயித்து வாழ முடியாது. முதல்ல என்ன தேவை? தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு ஐக்கியம் வேணும். அவரோடு எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அவரோடு நெருங்கி இருக்கிறேன். அதனால தான் எனக்கு என்ன, இந்த உலகம் சிலுவையிலே அறையப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ஜீவியத்தை குறித்து விழித்திருங்கள் என்று சொல்லும் போது அது எப்படிப்பட்ட விழிப்பு வேண்டும்? ஜெப ஜீவியத்தை குறித்த விழிப்பு வேண்டும். எனக்கு சரியான ஒரு ஜெப ஜீவியம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ஜெபமும் கடமைக்காக காலையில் எழும்புனே சாயங்காலம் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துக்கிடும் என்று சொல்லக்கூடியது அந்த ஜெபமாக இருக்கக்கூடாது. உருவாக்கின தேவனை குறித்ததான சிந்தையோடு இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவேன் என்று பொருத்தனை பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான ஒரு சிந்தையுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இச்சைகள், ஆசைகள், தீய எண்ணங்கள் நெருக்கும் போது, அந்த பாடுகளை தியானிக்கும் போது அவைகள் மாறிப்போகும். அதுதான் விழிப்பான ஜீவியம். வாசிங்க மறுபடியும். நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டது. அப்படி ஆனால் அந்த மனுஷன், அந்த தெய்வ மனுஷன், அந்த பரிசுத்த மனுஷன் சிலுவையை குறித்து எவ்வளவு ஒரு தியான உடைய மனுஷனா இருக்கிறோம்? நமக்கு இந்த கொஞ்ச நாட்களிலே தியானிக்க கஷ்டமா இருக்கும். பாடுகள் என்று சொல்லும் போதே நமக்கு அது கஷ்டமா இருக்கு. ஆனால் அவருடைய தியானம் முழுவதுமே எப்படி? சிலுவை. எனக்காக பாடுபட்டார், எனக்காக அறையப்பட்டார். என்னால ஒரு சிறு ஆணியை அறையப்பட்டது தாங்க முடியாது. அப்ப அந்த வலியும் வேதனையும் வியாகுலமும் எத்தனை மடங்கு அதிகம் என்பதுதான் அவருடைய தியானம், அவருடைய சிந்தை, அவருடைய உணர்வு. வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. என் தியானம், என் ஜெபஜீவியம் சிலுவையை குறித்து தியானம், ஜெபஜீவியம் அதிகமாக இருந்ததுனால அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கு. நமக்கு ஏன் உலகம் நம்மளை மேற்கொள்ளுது? இந்த சிலுவையின் தியானம் நமக்கு அதிகமாக இல்லை, அதனால் என்ன செய்து உலகம் மேற்கொண்டு விட்டது. இங்கே என்ன சொல்றார்? நான் என்ன உலகத்தை என்ன செய்யலை, நான் கட்டுப்படுத்தலை. அவரால் அந்த பற்று, அந்த சிநேகம் எனக்கு அவருக்கு மேல அதிகமா இருக்கிறதுனால உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கு. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 4:22 வாசிங்க. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம்போக்கும் இச்சைகளாலே. பாருங்க, இங்கே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டு, மூன்றும் ஒரே காரியம் தான். ஒன்று என்ன, எதை குறித்து நாம் விழிப்போடு இருக்க வேண்டுமாம்? முந்தின நடக்கை, பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனுடைய அந்த குணாதிசயங்கள் நம்மள்கிட்ட இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இருக்குன்னா உடனே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி நம்மளை விட்டு அதை விட்டு அகட்டும். விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு எதை குறித்த விழிப்பு வேண்டும்? முந்தின நடக்கை, பழைய பேச், பழைய பார்வை, பழைய சிந்தனை, பழைய கெட்ட இருதயம், இந்த முந்தின நடக்கைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இப்படி மோசம் போக்கக்கூடியதான இச்சை, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் சில இச்சைக்குரிய காரியங்கள் இருக்கும். அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மோசம் போக்கிவிடும். அவன் அப்படியே காலப்படுத்தி கீழே வாரக்கூடியதான ஒன்றா இருக்கும். அப்படி மோசம் போகக்கூடிய அந்த இச்சையை அவன் கண்டுபிடித்து அகற்ற வேண்டும். அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட விழிப்பு வேண்டும்? இச்சைக்குரிய ஒரு ஜீவியம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று.
பழைய மனுஷன், பழைய குணங்கள், அந்த பழைய இருதயம், அந்த பழைய பாவபலன், இது எல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்ப எதுல நமக்கு விழிப்பு வேண்டும்? இவைகளை குறித்த விழிப்பு, இவைகளை குறித்த விழிப்போடு அவைகளை கண்டுபிடித்து அவைகளிலிருந்து விடுதலை பெற நாம் என்ன செய்ய வேணும்? அதிக ஜாக்கிரதையுடையதாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு. பாருங்கள், பாவம் செய்கிறவன் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறானாம்? அவன் நிர்வாணி என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருக்கும் போது பரிசுத்த வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த நொடியிலே பாவம் செய்தார்களோ அவர்கள் மரத்திலே ஒளிந்து கொண்டவர்களாக, இலையினால் தங்களை மூடிக்கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்வான யானால் அவன் தேவனுடைய பார்வையிலே வஸ்திரம் இல்லாதவன். வாசிங்க மறுபடியும். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு. விழித்துக்கொண்டு எந்த விழிப்பு வேணுமா? தேவனுடைய பார்வையிலே நான் பாவம் இல்லாதவனாய் இருக்கிறேனா என்று. பாவம் இருக்குமே ஆனால் வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறேன். அப்படியான என் ஜீவன் எப்படி இருக்கிறது குறித்தான சரியான விழிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:1-3 வசனங்களை வாசிங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இதுவும் ஒரு சபைதான், உலகத்திலே காணப்பட்டதான ஒரு சபைதான். சபை சபை என்று சொல்கிறோம், பெருமையா நம்ம சொல்லிக்கொள்றோம், ஆனா ஒன்றும் கிடையாது உள்ள. இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். எப்படி நீ விசுவாசி, நீ பெயர் வச்சுட்டும் நீ எப்படி இருக்கா? அவிசுவாசியை காட்டிலும் மோசமா இருக்கிறா. ரட்சிக்கப்படாத மனுஷனை காட்டிலும் கீழ்த்தரமா இருக்கிறா. நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. எப்படி நீ விழித்து கொண்டிரு? எப்படிப்பட்ட விழிப்பு வேணும்? என்னென்ன விஷயத்திலே மரணம் உன்னை ஆட்கொண்டதோ, என்னென்ன பலவீனங்கள் நிமித்தம் மரணம் உன்னை ஆட்கொண்டதோ அதை கண்டுபிடித்து நீ என்ன அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு உன்னுடைய கிரியைகளை தேவனுடைய பார்வையில செம்மைப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்கும் போது அவைகள் நிறைவுள்ளதா இல்லை, குறைவுள்ளதா இருக்கிறது. சரீர பிரகாரமான உன் ஜீவியத்தை பார்க்கும் போதும் நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், குறைவுள்ளவனாய் இருக்கிறாய். ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை பார்க்கும் போதும் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய். ஒட்டு மொத்தம் உன்னை பார்க்கும் போது எந்த அனுபவமும் இல்லாத குறைவுள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். எதுக்காக ஆண்டவர் சொல்கிறார் விழித்திரு என்று? திடீரென்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும் வாழ்க்கை என்று முடிவு எப்போ என்று யாருக்குமே தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை அதனுடைய முடிவு எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. அதனால என்ன, நீ அதிக ஜாக்கிரதையோடு இரு. உன்னுடைய கிரியைகளை குறித்து நீ அறிந்து கொள். தன் பிள்ளையை உணர்கிறவன் யார் என்ற வேதம் சொல்லுது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளதா இல்லை, அவைகள் குறைவுள்ளதாக அவர் நம்மளை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய விதத்தில் பரிதாபமாக இருக்கு. ரோமர்கள் நிருபம் 12:2 வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எப்படி எல்லாருக்கும் எப்படி இந்த உலகத்துக்கு ஏற்றதான வேஷம் போடும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தம் என்னவாம்? ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தராக இந்த உலகத்திலே வாழ்வதுதான். நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளுமே பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கண்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக, இந்த நாவை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரே இதை பாதுகாக்க என கிருபை தாரம் சொல்லி ஜெபம் பண்ணி உங்களை காத்துக்கிடுங்க. 1 கொரிந்தியர் 9:24-25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:24-25 பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பாருங்கள், பந்தயத்தில் அநேகர் ஓடுவாங்க, எல்லாருமே கொஞ்சம் பிந்தியோ முந்தியோ அந்த அந்த ரேஸ் லைன் இருக்குல்ல, அந்த லைனை எல்லாருமே கடந்து வருவாங்க. ஆனால் எல்லாருக்குமே பரிசு உண்டா? கிடையாது. பந்தயத்தில் இப்போ மாரத்தான் சொல்லும்போது நிறைய பேர் சேருவாங்க, 100 பேருக்கு மேலே வருவாங்க. ஆனால் ஓடுவாங்க ஓடுவாங்க, கடைசி கொஞ்சம் பிந்தி 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 வந்து சேர்றதெல்லாம் சேருவாங்க. ஆனால் என்ன பரிசு? முதல் பரிசு ஒரு ஆளுக்கு தான். இங்கே என்ன சொல்லப்பட்டு, அந்த பந்தயத்தில் அந்த பந்தய பொருளை தான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற விதத்தில் நீ ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்படிப்பட்ட விழிப்பு வேணும்? ஒருவேளை இப்பொழுது நான் உயிர் போனாலும், ஒருவேளை இந்த இந்த தருணத்தில் என் தேவனுடைய வருகை இருந்தாலும், நான் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அப்ப அதற்கு என்ன தடையா இருக்கு? அந்த விழிப்பு, அந்த ஜாக்கிரதை நமக்கு வேணும். இருக்கா? ஒன்றும் கிடையாது. எப்படியாவது அந்த ஓட்டத்தில் அங்கே ஓடி போய் சேரணும். பரிசு கிடைக்குமா? அந்த புத்தி கிடையாது. அந்த பந்தயத்தில் அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள தக்கவாறு நீ ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? பின்னோக்கி ஓடிட்டே இருக்கும். காரணம் என்ன? விழிப்பான ஒரு ஜீவியம் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். போதும். பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஓட்டத்துல உள்ளவங்க வரைக்கும் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்ட, இச்சை அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம் உலக பிரகாரமான ஒரு ஓட்டத்துல உள்ள மனுஷனுக்கும் தேவை. அப்போ ஆவிக்குரிய ஜனங்கள், விசுவாசிகள், சபையார் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த இச்சையை அடக்கம் பண்ணின ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். இருக்கா? இச்சையை அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம், புது சிருஷ்டின் அனுபவங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் மனுஷா, இப்படி குற்றங்களும் குறைகளும் விட நீ இருந்துகிட்டு நான் நிற்கிறேன் நிற்கிறேன்னு நீ சொல்லாத, திடீர்னு விழுந்துரும். வஞ்சிக்கிறோம். பால் எவ்வளவுதான் நிறைய கொள்ளளவுல இருந்தாலும் அதுல ஒரு துளி விஷம் அதுல விடும்போது அந்த விஷம் என்ன செய்யுது? மொத்த பாலையுமே அது என்ன செய்யுது? அது கெட்டு போக செய்யுது. அதை குடிக்கக்கூடிய ஒரு பானமாக அது என்ன செய்யுது? மாற்றக்கூடியதாக இல்லை, தூர கொட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றி விடுகிறது. அதே போல தான் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள, அது ஆவிக்குறி ஜீவியத்திலும் சரி, இல்லை சரீர பிரகாரமான காரணம், இல்லை உலக பிரகாரமான ஈடுபடக்கூடிய அந்த காரியங்களையும் சரி, குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ தப்பிதங்களோ காணப்பட்டால் விழுந்தாச்சு. அதை ஏற்றுக்கிட முடியலை, இல்லை எனக்கு அனுபவம் இருக்கு, நான் இப்போ நின்றுட்டே தான் இருக்கேன். ஆனால் அப்படி எண்ணக்கூடியவங்க தான் அந்த நின்றுட்டே இருக்கிறேன், அனுபவத்தோடு இருக்கிறேங்கிறதுனால இன்னும் தொடர்ந்து பாவம் செய்துட்டே இருக்காங்க. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும்? நம்மளை யதார்த்தமாக அறிந்து உணர்ந்து சீர்படுத்தக்கூடியதான ஒரு அனுபவம் வேணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்ல, பிரகாசமான மனக்கண்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று. நமக்கு மனக்கண்கள் இருக்கு, அது இச்சைக்குரிய காரியங்களை வாஞ்சித்து அனுபவிக்க வேண்டும் என்றதான ஒரு தாகமுடையதாக திறந்த விதத்தில் இருக்கு.
أنا ينّا منكّن وينّم، برجاسمانا منكّن. هذا يبّدي بطة برجاسمانا منكّن. نامودي والكي برجاسي بيكو كذي داغا. ولي يلي نادك تكّوار، ولي نادك كذي برجاسمانا منكّن. نامكُلّي يركذي منكّن. أنا جري يتشي كذي كارينغ لي نامل ولي نادك كذي. يرولي لي نادك تكّوار، ولي نادك كذي منكّن غلارك. அப்ப எப்படிப்பட்ட விழிப்பு நமக்கு தேவை நீதிமொழிகளின் புத்தகம் 8 அதிகாரம் 34 வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ன அனுபவமாம் சரியாக தன்னுடைய நிலைமைகளை அறிந்து உணர்ந்து ஜெபத்திலே அந்த விடுதலைகளை அடைந்து கொள்ளுகிற வரைக்கும் காத்திருக்க கூடியதான மனுஷன் தான் தேவனுக்கு செவி கொடுக்கிறதான மனுஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட விழிப்பு தேவையாம் தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படக்கூடியதான ஒரு ஜெப ஜீவியம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் தன்னுடைய நிலைமைகளை அறிந்து உணர்ந்து பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் கேட்ட உடனே கிடைக்காது திரும்பவும் சொல் அது எப்படி கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டுமாம் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து அதை கை கொண்டு இந்த மனுஷன் ஜீவிப்பானோ அவனுக்கு அவர் இறங்குவார் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப விழிப்பா இருக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் முதல்ல தூங்குறதுல இருந்து கண்ணு விழிக்கணும் அடுத்தது என்ன ஒன்று குறந்தர் 16 13 வசனங்களை வாசிங்க விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்ன தேவையாம் விசுவாசம் தேவை இப்ப அநேகருக்குள்ள அந்த விசுவாசம் தான் கிடையாது எபிரேயர் 11:1 வாசிங்க இப்ப அநேகருக்குள்ள எது இல்ல விசுவாசம் கிடையாது வாசிங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் நிலையா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை எதுல தேவை உங்களுக்கு விசுவாசத்துல வேணும் இப்போ ஒரு செடி இருக்கு அதை எடுக்கிறோம் வாங்குறோம் வீட்டை என்ன செய்கிறோம் தோண்டி நடுறோம் அது வளருதான்னு பார்க்கறதுக்காண்டி அடுத்த நாள் காலையில் என்ன அந்த செடியை பிடித்து அசைச்சு பார்த்தா அது வளருமா வளராது ஒவ்வொரு நாளும் அந்த செடி வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி பிடிச்சி அதை ஆட்டி பார்த்தா அது வளருமா வளராது அதுக்கு பாடு தீந்து நல்ல மனசிலாக்கிடுங்க ஒவ்வொரு நாளும் ஆட்டி பார்க்கறதுனால அது வளர போறதும் கிடையாது அதே போல ஒவ்வொரு முறையும் மறுதளிச்சுக்கிட்டு இனி நல்லாவும் இனி நல்லாவும் சொல்லி ஒரு நாடகமான ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு மாயமாலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கமே அவங்க யாரும் விசுவாசி கிடையாது விசுவாசி யாரு உயிரே போகத்தக்கதான ஒரு நெருக்கம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிற ஜனங்கள் அவங்க தான் விசுவாசி விசுவாசங்கிற என்னது ஸ்திரமான ஒரு வாழ்க்கை உறுதியான ஒரு வாழ்க்கை நிலைநிற்கக்கூடிய அதான் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு அது ஆடுது அது அசையுது அது இன்னைக்கு உள்ள காரியத்தை எப்படியாவது எங்கேயாவது போய் எப்படியாவது விதத்தில் நிவர்த்தி பண்ணால் போதும் நாளைக்கு மறுபடியும் விசுவாசனை விசுவாசம் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு சேர்த்துக்கிடுற மாதிரி எப்படி விசுவாசமாக இன்னைக்கு நீ வந்து என் கூட இருந்துக்க நேற்று என்ன செய்த எல்லாமே அவிசுவாசமான காரியங்கள் விசுவாச துரோகமான காரியங்கள் அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கு கொஞ்சம் கூட நான் விசுவாச துரோகம் செய்கிறேனேங்கிறதான உணர்வே இல்லை யூதா 3 வசனம் வாசிங்க யூதா 3 வசனம் வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆளு எழுதிட்டு இருக்கிறது ரட்சிப்பை குறித்து ஆனா ஆவியான உணர்த்துறாரு என்ன பாரு விசுவாசங்கிறது ஒண்ணுதான் அது ஒரு விசைதான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும் அதை ஒருக்க அவன் மறுதளிச்சானா முடிஞ்சு போச்சு வாசிங்க பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக வேதம் என்ன சொல்லுது பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஒரே ஒரு விசை தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்க காலம் வரைக்கும் உயிரே போனாலும் சரி குடும்பமே எதிர்த்தாலும் சரி அதுல உறுதியாய் நிலைநிற்கிறது தான் விசுவாசம் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்ன அவர் எழுதுறாரு போராடணுமா அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுது காரணம் என்ன சாத்தானுக்கு முதல் பிரயாசம் என்ன ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து
பிடித்து வாங்குறதுக்கு சாத்தானுடைய முதல் பிரயாசம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை அகற்றுவது அவனுடைய முதல் பிரயாசம். சாத்தானுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களை டார்கெட் பண்ணுறதுல முதல்ல எதை டார்கெட் பண்ணுவோம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை தரமட்டமாக்குற. காரணம் என்ன, அந்த விசுவாசத்தை மாத்திரம் எடுத்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்து போனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் எந்த மனுஷனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, யாருக்கு தான் பிரியமாக இருக்க முடியும், சாத்தானுக்கு தான் பிரியமாக இருக்க முடியும். அப்போ சாத்தானுக்கு முதல் டார்கெட் என்ன, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை அடியோடு அகற்றுது. ஆனால் தெரியலை இந்த விசுவாசத்தை மூச்சு போகிறது வரைக்கும் காப்பாற்றுறதுக்காக போராடணுங்கிறது. ஏன், விசுவாசம் சொன்னாலே அதில் உறுதியாக நிலைத்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஆட்டி பார்க்கறது இல்லை, ஒவ்வொரு நாளும் தோண்டி பார்க்கறது இல்லை. அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், எல்லா மரங்களையும் வச்சார், வச்சுட்டு என்ன சொன்னார், என்ன செய்தார், நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த மரத்தை இருக்கக்கூடிய கனியை மாத்திரம் சாப்பிடாதுங்க, சாப்பிடும்போது நீங்கள் சாவுவீங்க. அந்த மரத்தில் மரணம் இருந்துச்சா, இல்லை. அந்த மரத்தினுடைய கனியில் மரணம் இருந்துச்சா, இல்லை. ஆனால் எப்போ மரணம் இருந்துச்சு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காம அந்த மரத்துள்ள அந்த கனியை சாப்பிடும் போது மரணம் உண்டாச்சு. புரியுதா, அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அந்த மரத்தில் உள்ள கனியினால அங்கே மரணம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அதே இது இனி ஒரு மரத்தை பார்த்து சொல்லியிருந்தாலும் கூட அதுதான் உண்மை. என்ன சொன்னார், இந்த மரத்தில் உள்ள இந்த கனியை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவீர்கள். அப்போ மரணம் எங்கே இருந்தது, சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காமல் போகும்போது மரணம் வருது. திரும்பவும் சொல்கிறேன், சொன்ன தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காமல் அந்த வார்த்தைக்கு மாறாக நீங்கள் செயல்படும் போது மரணம் வருது. அந்த மரம் அந்த கனி அதை எடுக்கிறாங்க, சாப்பிடும் போது மரணம் வருது. காரணம் என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் போனதே. திரும்பவும் சொல், எதனால் அவர்களுக்கு மரணம் பிடித்தது, ஆண்டவருடைய வார்த்தையை, இது தேவன் சொன்னார், இது தேவனுடைய வார்த்தை என்றதான அந்த விசுவாசம் இல்லாததுனால, அவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டதுனால மரணம் வந்துச்சு. அப்போ அதே போல் பேசி அறிவிக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீர்களே ஆனால் மரணம் வரும். விசுவாசிக்காமல் எந்த ஒரு காரியமும் செய்யும் போது அவிசுவாசமான எந்த ஒரு காரியமும் பாவமே என்று வேதம் சொல்லுது. அவிசுவாசமான எந்த ஒரு காரியம், அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவிசுவாசம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை தான். 1 கொரிந்தியர் 15:1 அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு பிரசங்கம், அதே பிரசங்கத்தை மறுபடியும் என்ன செய்கிறாரு, தெரியப்படுத்துகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருக்கிறீர்கள். அது என்ன செய்யணுமா, அதை விசுவாசிக்கணும், அதை விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கணும்னு. நம்மள எத்தனை பேரால் முடியுது, எப்படி ஆதாமுக்கு ஆண்டவுடைய வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு போட்டு. ஆனா அவன் எப்ப உணர்ந்தான், சாப்பிட்ட பிறகு, வஸ்திரம் எடுக்கப்பட்டு போன பிறகு. பிலிப்பியர் 1:27 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. எப்படிப்பட்ட அனுபவம் வேணும், தேவ வசனத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசம் சும்மா வராது, அது கேள்வினாலே வரும். எதை குறித்த கேள்வி, தேவ வசனத்தை குறித்த அறிவினாலும் தேவ வசனத்தை பேசி அறிவிக்கூடிய சுவிசேஷத்தை கேட்கிறதுனாலும். ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்.
என்ன சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேரால முடியுது? காரணம் என்ன? ஆதாமும் ஏவாளுக்கு ஆவிதான் நம்மளை பிடிச்சிருக்கு. உலகத்துல எல்லாருக்குமே சோதனை உண்டு, அது மாற்றமே கிடையாது. விசுவாசிகளுக்கும் சோதனை உண்டு. ஆனா இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த வசனத்தை தியானித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாகி அந்த கண்மலையின் மேல் நம்ம நிஜமா கட்டப்பட்டிருக்கணும். மத்தேயு 7:25 வாசிங்க. மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து. இது எல்லாம் உள்ளதுதான். எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்திலே சோதனை உண்டு, அது விசுவாசியானாலும் சரி விசுவாசி இல்லாதவங்களாலும் சரி. பெருமழை எப்பொழுதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அடிக்கும், அது மாற்றம் இல்லாது. அது வேதம் தெளிவாக சொல்லுது. நீங்க சொல்ல முடியாது எனக்கு சோதனை இல்லை. திராணிக்கு தக்கவர ஏதாவது ஒரு சோதனை ஒவ்வொருத்தங்களும் வரும். ஆனா என்ன தைரியம் வேணும் தெரியுமா? ஒரு வாழ்க்கை போனா போட்டு ஆண்டவருக்கு மேல கட்டப்பட்டவனா இருப்பேன். என் ஆண்டவருக்கு அவமானம் கொடுக்கக்கூடிய பாத்திரமா இருக்க மாட்டேன். நான் விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டேன், உறுதியா இருப்பேன். என வேதம் தெளிவா சொல்லுது. எப்படி? சோதனை உண்டு, பெருமழை பெய்யும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும். ஆனா வேதம் படிச்சு சுவிசேஷம் கேட்டு அதை விசுவாசித்து தேவனுக்குள் நிலைத்திருந்தா ஒன்னும் செய்யாது. வாசிங்க. பெருமழை சொரிந்து, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, பெருமெல்லாம் வந்தும், காற்று அடித்து, காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல் மோதியும். கண்டிப்பா எல்லாருக்கும் சோதனை உண்டு. அது என்ன செய்யும்? நிச்சயமாக அடிக்கும், மோதும். அது விழவில்லை. ஆனா என்ன, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்து வேத வசனத்தை கை கொண்டு ஜீவிப்பீர்களே ஆனால் விழ மாட்டீங்க, விழவில்லை. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தேவனிடத்தின் மீது அஸ்திபாரமானது காணப்பட்டது. அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனங்களை வாசித்து வேற காரியம் சொல்லப்பட்டு மணலுக்கு மேல அஸ்திபாரம் போட்ட ஜனங்கள் அவங்க தான் என்ன, ஆதாமுக சந்ததியார். எப்படி? விசுவாசமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது பலரும் பல காரியங்களை சொல்லும்போது அதை அப்படியே நம்பி விழுந்து விடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எப்படி உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை உண்டு என்று சொன்னனோ, எப்படி விசுவாசிகளுக்கு சோதனை உண்டு சொன்னோ, அதே போல விசுவாசத்திற்கும் சோதனை உண்டு. மறுபடியும் சொல்றேன், எப்படி உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை உண்டு, அதிலும் குறிப்பாக விசுவாசிகளுக்கு சோதனை உண்டு, அதோடு கூட உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். எப்படி? பொன், அது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொன்னா மாறணும்னா அது புடமிட்டு தான் ஆக வேண்டும். அப்போ விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட வேண்டுமேயானால் நிச்சயமாக தேவனாலே நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே புடமிடப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆதியாகமும் 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்கள், இங்கே தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தார். 75 சொல்றார், நான் பாரு கடற்கரை மணலை போல உன் சந்ததி ஆக்குவேன் என்று. 24 போயிருது, ஒண்ணுமே அப்படி நடக்கல. திரும்பவும் சொல்றாரு, எப்படி? என்ன பாரு, உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். அவர் என்ன அப்படியே நம்புறார். ரோமர்களின் நிருபம் 4:4 ரோமர்களின் நிருபம் 4:17-19 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைத்தவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக. பாருங்கள், என்ன அறிவு அவருக்கு இருந்துச்சுன்னா, தேவனை குறித்து என்ன அறிவு அவருக்கு இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு அறிவு தான். அப்படின்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். ஒளி இல்லை, ஒளி உண்டாகும் சொன்னார். ஆண்டவர் எந்த ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் அது வந்து அந்த வார்த்தை மட்டும் போதும், அப்படியே உருவாகுது. இந்த நம்பிக்கை விசுவாசம் யாருக்கு இருந்து? ஆபிரகாமிட்ட இருந்து. அப்போ இதுவரைக்கும் எனக்கு குழந்தை இல்லைன்னா கூட, குழந்தை உருவாக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் எனக்கு இல்லாமல் இருந்தா கூட, அவருக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தியாம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன்.
இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? தேவன் மீது விசுவாசம் இல்ல. இங்க வாசிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். பாருங்கள், நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும். ஏ, உன்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுவேன்னு சொல்லிருக்கு. அதுக்கு தன் சரீரத்தை பார்க்கும்போது எந்த விதமான ஒரு நிலவுமே இல்லை. எண்ணுகிறதற்கு எந்த விதமான நிலைமை இல்லாதிருந்த பொழுதும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதை எப்படியா? அப்படியே நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. விசுவாசனை எப்படி உறுதியா இருக்கக்கூடிய காரியம், அதுல பலவீனம் வந்து போயிட்டு நீங்கள் அவிசுவாசிகளாய் மாறிவிட்டீர்கள், அவிசுவாசக்காரர்களாய் மாறிவிட்டீர்கள். அதை அறிந்து தனிங்கன பலவீனமாய் காணப்படவில்லை. அவன் ஏறக்குறை 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க அந்த விசுவாசத்தை பாருங்க, அவனுடைய சிந்தனை பாருங்க, எண்ணவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு நடக்கும். வேதம் எவ்வளவு தெளிவா நாம் கெட்டு போக கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவன் தன்னுடைய பலவீனத்தை உற்று பார்க்கவே இல்லை. அவன் எண்ணாதிருந்தான். நம்ம அதை தான் எண்ணுவோம். இங்க எப்படி 22:2 வசனம் வாசிங்க, அங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய நீ ரொம்ப நேசிக்கக்கூடிய மகனை என்ன செய், எனக்கு பலியிடு. நீ கிட்டத்தட்ட 3 பிரயாணம் வாங்க. இந்த 3 பிரயாணத்துல நம்மனா தேவை இல்லாத எண்ணுவோம். அதான் எண்ணாதிருந்தான் சொல்றதுக்கான இந்த காரியம் சொல்றேன். எண்ணாதிருந்தான், நம்ம எதெல்லாம் எண்ணக்கூடாதோ அதெல்லாம் எண்ணிட்டு இருக்கோம். 3 பிரயாணப்பட்டு போகக்கூடிய ஒரு தூரத்துல தான் ஆண்டு சொல்ற, நீ அங்க போய் எனக்கு பலியிடு. நீ காரணம் என்ன? 3 யாரும் மனசு மாற இடம் உண்டு. நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஆண்டவரா சொல்லியிருப்பாரு, அவர் தான் சொல்லி கடை 100 வயசுல எனக்கு ஒரு குழந்தை தந்தாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரா பலியிட சொல்லுவாரு. அப்ப இது மாத்திரம் ஆண்டருக்கு வாய்ஸ் இல்ல, எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் சாத்தான் சோதிக்கான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரயாணத்திலே யோசித்து திரும்ப வந்திருப்போம். உங்கள் வேதம் சொல்லி உன் சுய புத்தியை சாராத, நீ எல்லா ஆவிகளையும் சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போ சொல்றார், அப்போ உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் வரும்போது அதை சோதிச்சு பாருங்க. நம்ம நினைச்சோம் அங்கதான் விழுந்து போறோம். நமக்குள்ள தோன்றது எதுவோ அதான் சரி. இங்க எண்ணாதிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த டெஸ்ட் என்ன? மகனை உடனே பலியிடுன்னு சொன்னா சரி, உடனே கத்தி குத்தி விடுற முடிச்சிருக்கலாம். அப்ப நம்ம நிறைய கொலைகள் நடக்கிறது போல ஆவேசப்பட்டு ஆத்தத்துல பண்றது மாதிரி, இது அப்படி இல்லை. சோதிக்கிற 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு. அது என்னென்ன வரிகளை சொல்லி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் புத்திரனும், அதாவது வேத பண்டிதர் என்ன சொல்றாங்கன்னா, இது 4 குழந்தை 5 குழந்தை இல்லை, 13 18-19 வயசு வரைக்கும் உள்ளதான ஈசாக்கு என்று. அப்ப அத்தனை வருஷம் ரொம்ப சிநேகிச்சு வளர்த்தினதான மகன். அது ஆண்டவருக்கே தெரியுது. அதனாலதான் அந்த பாருங்க, உன் குமாரனை இல்லை ஈசாக்கே பலியிடுன்னு சொல்லல, தெளிவாங்க 3 விதத்துல சொல்லுது. வாசிங்க. உன் புத்திரனும் உன்னுடைய புத்திரன், அதாவது உனக்கும் சாராளுக்கும் பிறந்ததான உன்னுடைய குமாரன். உன் ஏகசுதனும் நீ ரொம்ப நேசிச்சு வளர்க்கக்கூடியதான உன்னுடைய பிள்ளை. உன் நேச குமாரனுமாய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு. இனி 9 வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை சொல்றேன், அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிடுவீங்கன்னு தெரியாது. ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில உள்ளதான உறவை இனி ஒரு பொருள், இனி ஒரு மனுஷன் அந்த சிநேகத்தை எடுத்துக்கொள்வானே ஆனாலும் கூட உங்களுக்கு சோதனை உண்டு. நம்முடைய தேவனே, God who is jealous God சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் உங்களை தன்னுடைய உயிரையே கொடுத்து நேசித்து, அதாவது தன்னுடைய உயிரையே கொடுத்து உங்களை நேசிக்கிறதுனால ஒவ்வொரு விசுவாசிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்களும் முதல் அன்பு அவரிடத்திலே வைக்க வேண்டும் என்று. இங்கே மகன் வந்த பிறகு அந்த உறவு என்ன ஆகி போகுது? மகன்ட்டு அதிகமாக போகுது.
ஆண்டவர் என்ன செய்யறாரு அங்க செக் வைக்க சோதிச்சு பார்க்கறாரு பலியிடு நீ அங்க பலியிடும் போது நேசகுமாரன் சொல்லல வேற ஒன்னும் சொல்லல என்ன ஆகி போச்சு குமாரனை அங்க பலியிட்டாருன்னு தான் இருக்கு அங்க ஒன்றடி நீளத்துக்கு வேற வார்த்தையே வரல குமாரனை கட்டி வச்சான் காரணம் என்ன அதோட அந்த நேசம் முடிஞ்சு போச்சு அந்த நேசம் யாருக்கு மேல வைக்க ஆரம்பிச்சாரு ஆண்டவருக்கு மேல நமக்கு வாழ்க்கையில ஏன் சோதனை வருது தெரியுமா தேவனை மறந்துடும் ஆண்டவர் தந்த அந்த பிள்ளைகள் மனைவிகளுக்கு மேல் அதிகமாய் வைக்கிறோம் இவைகளுக்கு காரணமா இருந்து சமாதான வாழ்க்கையை தந்த அந்த தேவனை மறந்து விடுறோம் ஆண்டவர் எவ்வளவுதான் பொறுப்பாரு சோதனைக்கு மேல சோதனை ஆனா நமக்கு உணர்வு இருக்கா புத்தியே கிடையாது இங்க என்ன அந்த நேசகுமாரனை வைக்க சொல்லுறாரு அதுக்கும் துணிகிறான் 11 வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அடுத்த வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் விசுவாசமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்திருக்கு ஒரு மனுஷன் நாம் விசுவாசி விசுவாசிக்கிறேன் தேவன் சொல்லுகிற மனுஷனுக்குள்ளே தேவ பயம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவன் பொய்யன் அந்த மனுஷி பொய் பேசக்கூடிய மனுஷி விசுவாசி என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்குள் மனுஷனுக்குள் தேவ பயம் இருக்க வேண்டும் இங்கே விசுவாசத்தை சோதிக்கிறார் பதில் சொல்லுகிறார் உனக்கு இப்பொழுது விசுவாசம் இருக்கு என்று சொல்லவில்லை உனக்குள்ளே தேவ பயம் இருக்கு என்று சொல்லுகிறார் சோதனையானது விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறது முடிக்கும் போது தேவ பயத்திலே முடிக்கிறார் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தேவ பயம் இருக்குமையானால் அந்த மனுஷன் தீமையான சகலவற்றையும் விட்டு விலகி ஜீவிப்பான் அப்ப விசுவாசம் இல்லை தேவ பயம் இல்லை தேவ பயம் இல்லை விசுவாசம் இல்லை தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்தால் தேவ பயம் இருக்கும் தேவ பயம் உள்ளதான மனுஷன் அப்படியானால் அவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து எல்லா காலத்திலும் பயந்து ஜீவிப்பான் எங்குமே கேமரா இருந்தா நீங்க பாவம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களே ஆனா என்ன நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை என் தேவனுடைய கண்கள் எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கு நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு விசுவாசம் இல்லை தேவ பயமும் இல்லை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ விசுவாசம் தேவ பயம் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை யோபுவின் சரித்திரம் 2:7-9 வரைக்கும் வசனங்களை வாசிங்க அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனம் விடும் என்றாள் இங்க என்ன சொல்றா கரெக்டா தேவன் எது யோபு செய்ய மாட்டான் என்று சொன்னாரோ அதையே சொல்ற என்ன சொல்றாரு நீர் ஆண்டவரை தூசிச்சு உயிரை விடுன்னு இங்க யோபு உடம்பெல்லாம் வேதனையும் வலியும் துக்கமும் நெருங்கக்கூடிய தக்கவாறு உள்ளதான பருக்கள் மனைவி என்ன சொல்லலாம் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன் அந்த தேவன் நம்பி பிழைச்சீர் டெய்லி பிள்ளைங்க தப்பான வரைக்கும் அதுக்கு பலி செலுத்தக்கூடியவர் அந்த ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாரு அப்ப நீர் என்ன செய்யும் தூசியோன்னு நமக்கு சரி போலவே படும் எப்படி சரி போலவே படும் அப்படி தூசிச்சிருப்பாரே ஆனால் தேவன் சாத்தனிடத்தில் சொன்னதான யோபுவை குறித்து சொன்னதான வார்த்தை பொய்யாயிடும் எப்படி இவன் எக்காரணம் கொண்டு என்னை தூசிக்க மாட்டான் யோபுவின் சரித்திரம் 1:10-11 வசனங்களை வாசிங்க நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் சவாலே தான் யோபு ஆண்டவரை தூஷிக்கணும் இங்கு யோபுக்கு எதனாலே தான் சோதிக்கப்படுகிறேன் என்று தெரியாது ஆனால் தேவனை தூசிக்கவில்லை
தானியேலுக்கு நண்பர்கள் என்ன சொன்னாங்க, என்னுடைய தேவனால் நாங்கள் வணங்குகிற தேவனாலே தீ சூளையிலிருந்து தப்பு வைக்க கூடும், ஆனால் அவருக்கு சித்தம் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யும், எரிஞ்சு போகிறதுக்கும் தயார், ஆனால் தேவனை மறுதளிக்க மாட்டோம். அப்போ ரெண்டு காரியம் சொன்னேன், ஒன்று சோதனை உண்டு, அந்த சோதனையில் என்ன செய்யணும், விசுவாசம் நிலைத்து நிற்கணும் ஆபிரகாமை போல். அடுத்த ஒன்று என்ன, யோபுடைய வாழ்க்கையிலே மனைவி எவ்வளோ தந்திரமாக சொன்னாலோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதனால் சோதிக்கப்படுகிறீங்கன்னு அறியாமலேயே அநேகர் சொல்லுவாங்க, அதை கேட்டு வழி தப்பி போயிடக்கூடாது. இனி ஒரு காரியம் சொல்கிறேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:35 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். இங்க என்ன, ஜெபாலய தலைவன் ஆண்டவரை எப்படி நோக்கி கொள்கிறீர்கள், என் பிள்ளை மரணத்துக்கு ஏதோ வியாதியா இருக்கு குணமாக்கணும்னு. இப்ப என்ன, ஆட்கள் வந்து சொல்றாங்க, ஏனி அவரை ஏற ஆண்டவரா இயேசுக்கிட்ட தொந்தரவு பண்ணாதுங்க, பிள்ளைதான் இறந்து போச்சுன்னு. அப்படி அர்த்தம் என்ன, இந்த ஜெபாலய தலைவனிடத்திலே இந்த செய்தியை சொன்னதான நபர்களுக்கு என்ன விசுவாசம் தான் இருந்துச்சு, புள்ள உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவனாலே சுகம் கொடுக்க முடியும் என்று. திரும்பவும் சொல்றேன், பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்க இயேசுவாலே வல்லமை உண்டு என்று. ஆனால் தெரியவில்லை, நீங்களும் நானும் வணங்கக்கூடியதான தேவன், ஜீவனோடு இருக்கிறதான தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திரும்பவும் சொல்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னால கூடாத அதிசயமான காரியம், ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். எப்படிப்பட்டவர்களா நாம் இருக்க வேண்டும், 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். பாருங்கள், விசுவாசத்துல நல்லதொரு போராட்டத்தை போராடினாதான் எதை பற்றி கொண்டிருக்க முடியுமா, நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்க முடியும். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டார். ஒரே ஒரு அழைப்பு, ஒரே ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசம். இதை இந்த ஒரே அழைப்பை அள்ளத்தட்டு இந்த ஒரு விசை கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை அற்பமாக எண்ணி மறுதளிக்கும் போது நாளை ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை ஒருக்கா கைவிட்டு, அதாவது கையில் ஒரு விலையுறுந்ததான ஒரு கண்ணாடி பொருள் வைத்து ஒரு தடவை அது லைட்டாக தெரியாமல் கை தவறி விட்டீர்களே ஆனால் அது உடைந்து சின்ன பின்னமாக சுக்கு நூறாக போயிடும். அதை உள்ள கஷ்டத்தில் தேடி எடுத்து அள்ளி பறக்கி எல்லாம் சேர்த்துடலாம், ஆனால் ஒருபோதும் பழையபடி உள்ள அந்த பொருளாக உருவாக்க முடியாது. ஒருவேளை நான் ரொம்ப ஜீனியஸ், என்கிட்ட விலை உயர்ந்ததான என்கிட்ட கம்மெல்லாம் இருக்குன்னு சொல்லி சேர்த்து ஒட்டுனா வரைக்கும் அது பழைய அந்த பார்வைக்கு வராது, ஏன் உடஞ்சி அந்த கிராக்கில் இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் எந்த விதத்திலும் மறுபடியும் பழது போல் உருவாக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கொடைக்கப்பட்ட அழைப்பிலே விசுவாசம் ஒன்று இருக்கிறது, அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளவே ஒரே வழி, எப்படி போராட்டமான ஒரு ஜீவியம், விழிப்பான ஒரு ஜீவியம், ஒவ்வொரு நாளும் மறுதளிச்சு விட்டு அடுத்த நாள் எடுக்கக்கூடியதல்ல. மறுபடியும் வாசிங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், உங்களுடைய அழைப்பை பாருங்க. இன்னும் ரெண்டு காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து என்ன, புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள் என்ற அர்த்தம் என்ன, கோழைத்தனமாக இருக்காது. இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தா பவுல் அப்போஸ்தலர் விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். ஆணையும் பெண்ணையும் பார்த்து இதுவரைக்கும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரிய, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக, ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக, பரிசுத்த ஜீவி அனுபவத்தை காத்துக்கொள்வதற்காக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா, புருஷனை போல். அப்படின்னு அர்த்தம் என்ன, பெலம், அதாவது பெண்களை காட்டிலும் புருஷன் ஆண்டவரின் படைப்பில் பெலன் உள்ளவன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, வைராக்கியம் உள்ளவர்களாக, பெலன் உள்ளவர்களாக, தைரிய சிந்தையுடையவர்களாக, கோழையாக இல்லாதவர்களாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பிலே உறுதியாக நிலைநிற்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று தான். புருஷராயிருங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசனின் புஸ்தகம் 46:8 வசனம் வாசிங்க.
நிறைய காரியம் இருக்கு, இப்ப அதெல்லாம் சொல்லல, இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சு வச்சுக்கிறோம். இதை நினைத்து புருஷராயிருங்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார், இதை நினைத்து நீங்கள் புருஷராயிருங்கள். இதை மனதில் வையுங்கள், இதை மனதிலே வையுங்கள் என்று. எதை மனதில் வைக்கணுமா? 3-4 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வருது. உடனே அதாவது ஆம்பளை இருக்கக்கூடிய புருஷனா இருக்கும் வரைக்கும் என்ன செய்யறாங்க, புருஷன் என்கிறதான தன்மையில இருந்து விழுந்து விடுறாங்க. எப்படி? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் முடிவு பரியந்தம் உங்களை காக்க வல்லவர். வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பி வைப்பேன். புருஷனா இருக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவரை குறித்ததான காரியங்கள், விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடியதான காரியங்களை எப்படி இருக்கணுமா? தைரியம் உள்ளவங்களா இருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான், அந்த அழைப்பு அது நெருக்க சோறு வரும்போது வேண்டு அழுதுட்டு கோலம் மாதிரி புலம்பாதுங்க. அதுல புருஷரா இருந்து தைரியம் உள்ளவளா இருந்து எக்காரணம் கொண்டு அந்த விசுவாசத்தை மறுதளிக்காமல் உங்களை காத்து கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். அடுத்து என்ன? திடன் கொள்ளுங்கள் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறதான காரியங்கள் நடக்காம இருக்கும் போது வரைக்கும் நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே காத்திருக்கும். அந்த நேரம் என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து விடக்கூடாது. எப்ரேயர் 12:12 வாசிங்க. அங்கே ஜெவம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. தளர்ந்து தான் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களை குறித்து தான் ஆண்டவர் திடன் கொள்ளுங்க. நீ வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும். எப்படி நீங்கள் ஜெபத்திலே ஜெவம் பண்ணி கிடைக்காமல் போய்விடும், முழங்கால் நின்று கேட்டும் கிடைக்காமல் போயிருக்கும், உடனே என்ன ரொம்ப சோர்ந்துடும், இனி ஒன்றும் கிடைக்காது, அப்படி இருக்கக்கூடாது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. எப்படி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தைரியம் இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால என்ன, மறுபடியும் அதிக ஊக்கத்தோடு அவிடத்திலிருந்து நாம் சொந்தமாக்கிக் கொள்கிற வரைக்கும், விடுதலைகளை சொந்தமாக்கிக் கொள்கிற வரைக்கும், சோதனையில ஜெயிக்கிற வரைக்கும், அந்த சோதனை தான், அதுல ஜெயிக்கிற வரைக்கும் திடமாயிருந்து ஜபத்திலே உறுதியாயிருந்து போராட்டமான ஜபத்தை ஏறெடுத்து அதிலே ஜெயிக்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். அதான் முக்கியம். 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. என்ன செய்ய வேண்டுமாம்? ஜபத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். சோதனை எல்லாம் உள்ளதுதான், அதுல எப்படி ஜப ஜீவியத்தில் உறுதியா இருந்து தப்பக்கூடிய வழியை பாருங்க. ரெண்டே கடைசியா உள்ள காரியம், ஏன்னா உலகத்தில் நடக்க சம்பவங்கள் நீங்க அறிஞ்சிட வேண்டும். மத்தியில் இந்த சுவிசேஷம் 24:6-7 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 24:6-7 வசனங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எப்படி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி, அதாவது இங்க யுத்தம் நடந்தா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டுக்குள்ள போர் நடக்குதுன்னு. எங்கேயோ நடந்தா செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அறிய வேண்டியது இருக்கு. இப்ப என்ன, எங்கேயோ நடக்குது, அதனால அந்த செய்தியை அறிகிறோம். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, புருஷராயிருங்கள், கலங்காதிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இதெல்லாம் உள்ளதுதான். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்க, இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. கலங்க வேண்டும், ஆனா என்ன, எச்சரிக்கையா இருக்கணும். எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? நம்முடைய ஜீவியத்தை குறித்து. வேதம் என்ன சொல்லுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:28 வசனம் வாசிங்க. 21 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் எல்லாமே கண்டிப்பா சம்பவிக்கும், எத்தனையோ வருஷங்களாக நடந்துட்டு தான் இருக்கு. சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது யாரால தெரியுமா முடியும்? அதாவது அர்த்தம் என்ன, சீக்கிரம் தேவனுடைய வருகை இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா? அப்ப அர்த்தம் என்ன, மீட்பு அதிசீக்கிரமா இருக்கிறது, தேவனுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு.
நீ பயப்படாத நிமிர்ந்து பார். ஏன் தேவனுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு, உன் எடுத்துக்கொள்வார். இது யாருக்கு தான் பொருந்தும்? விழித்திருக்கிறவங்களுக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு, புருஷராய் இருக்கிறவங்களுக்கு, திடன் கொண்டு இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், காலம் கடைசி. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்கிறார், இனி இப்படி இருக்காதுங்க, உங்கள் ஜீவியத்தை குறித்து விழிப்பாயிருங்க. விசுவாசம் ஒரு விசைதான் கொடுக்கக்கூடியது, அதை உங்கள் விருப்பப்படி எல்லாம் தாறுமாறாக மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் வரும்போது அழக்கூடியவர்களாக கலங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. புருஷராயிருங்க, திடன் கொள்ளுங்கள் என்று. எல்லா காரியங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நடக்கிறதான அந்த யுத்தம் முடிவுக்கு வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுலேருந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. அடியானுக்காண்டியும் ஊழியக்காரர்களாக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். டேரகங்களுக்காக மெஸ்தோத்திரிக்கிறோம், அன்பிற்காக மெஸ்தோத்திரிக்கிறோம், எல்லை இல்லாத உடைய கிருபைக்காக மெஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பேசி அறிவித்ததான திரு வார்த்தைகளுக்காக மெஸ்தோத்திரிக்கிறோம், நடப்பித்த எல்லா கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, நாங்கள் விடுதலை அடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், விழிப்புள்ளருளாக இருக்க வேண்டும், விசுவாசத்தை மறுதளிக்காத வண்ணம் நிலைத்திருக்க வேண்டும், புருஷராக இருக்க வேண்டும், திடன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பேசி அறிவித்த தேவனே, ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நிலையோடு காணப்பட வேண்டும் என்றதான தாகத்தோடும் வாஞ்சதோடும் காணப்பட்டதுனாலேயே ஆண்டவரே என்னை விடுவீம் என்று ஒவ்வொருவரும் உரத்த சத்தமாக ஜெபிக்க கிருபை செய்த என் தேவனே, மனையிறங்கும் பரமிதாவே. பலவீனத்தினாலேயே செய்யக்கூடியதான ஜனங்களுடைய பலவீனத்தை அகற்றும் பரமிதாவே. ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் நல்லாக வேண்டும், என் பலவீனம் நீங்கி நான் பரிசுத்தவனாக இருக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதுனாலேயே வெட்கத்தை விட்டு ஊக்கமாய் ஜெபமணினார்களே பரமிந்தாய், மனையிறங்கும் பரமிந்தாய். இந்த இறக்கங்களுக்காக மறுபடியும் மறுபடியும் கெஞ்சிரும் பரமிந்தாய். என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறே பரமிந்தாய். மாற வேண்டும் என்று மனமுள்ள ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாய் கெஞ்சிரும் பரமிந்தாய். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாய் கெஞ்சிரும் பரமிந்தாய். சாட்சியாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாய் கெஞ்சிரும் பரமிந்தாய். முடிவு சமீபமாய் இருக்கிறது, என் தேவன் வருகை, தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது என்பதை விசுவாசித்து அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறதான விரும்பக்கூடியதான ஜனங்களை விடுவிக்க முடியாய் கெஞ்சிரும் பரமிந்தாய். கண்ணீரோடு ஆண்டவரே என்னால் முடியவில்லை, என்னை விடுவேன் என்று தங்களுடைய பலவீனங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணின ஒவ்வொருவரையும் விடுவியும் பரமிந்தாய். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவை, இந்த சாட்சிகள் ஒவ்வொரு அதிகமான பாடுகளை இந்த நினைவுக்கூர்ந்து இந்த சபையை நீர் புடமிட்டு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடிய விதத்திலே, சபையார் பரிசுத்தவான்கள் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய விதத்திலே நீர் ஒவ்வொருவரையும் விடுவித்து பரமிதாவை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்க முடியாய் கேஞ்சுகிறோம் பரமிதாய். பரமிதாவே, பேசி அறிவித்த ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இருதயத்திலே தங்கும்படியாய். இன்று இருக்கக்கூடியதான உணர்வானது மறிக்கின்ற வரையிலும் அந்த உணர்வு இருக்கவும், தங்களுடைய ஜீவியத்தை கண்டுபிடித்து ஜபிக்கவும் நிற்கிறவை செய்யும்படியாய் கேஞ்சுகிறோம். இருக்கக்கூடியதான ஜப தடைகளையும் ஒரு மனமின்மையும் அகற்றி ஒரு மனதோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கண்ணீரோடு தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை ஜெபிக்க அதற்கேற்ற ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை நீர் கட்டளையிட்டு உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாய் கேஞ்சிரம் பரமிந்தாய். மற்றும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்பில் வந்த ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் சந்திக்க முடியாய் கேஞ்சிரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாக்கும்படி கேஞ்சிரம் பரமிந்தாவே. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளிலே தடையில்லாமல் குறிப்பிட்ட சமயத்திலே உடைய பாதுகாவலோடு போய் சேர நிற்கிறவே செய்யும்படி கெஞ்சிரும். அதன் பிறகும் உடைய திவ்ய ஒத்தாசை பாதுகாவலுக்குள்ளே நீர் வைக்கும்படியாய் கெஞ்சிரும். இந்த கொள்ளை நோய்க்கும் மற்ற நோய்களுக்கும் இந்த கால நிலை மாற்றத்திற்கும் பரமிதாவை வெயிலின் தாக்கத்திற்கும் நீர் உடைய ஜனங்களை விடுவித்து உடைய ஜனங்களை சுற்றும் சூழல் நீர் இருந்து உமக்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் உடைய ஐந்து அடக்கிலத்திற்குள்ளும் வைத்து எல்லாரையும் விசேஷமாக பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து சமாதான கேடு, சஞ்சலங்கள், வருத்தங்கள், கவலைகள், பாரங்களை அகற்றி சமாதானம், சந்தோஷம், ஆறுதலாக நிறைக்கும்படி கெஞ்சிரும்.
உலகத்திலே நடக்கிற யுத்தத்திற்காக நோக்கி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. நீர் மன இறங்க முடியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. உம்முடைய சத்திய வசனத்தின்படியே உம்முடைய முடிவு சமீபமாக இருக்கிறதுனாலே, உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறதுனாலேயே பரமிதாவே யுத்தங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பதை அறிகிறோம் பரமிதாவே. ஆனாலும் அதனுடைய தாக்கத்தை நீர் அகற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். உயிர் சேதத்தை நீர் அகற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். உயிர் இழந்ததான ஒவ்வொருடைய பரமிதாவை குடும்பத்தாருக்கு நீர் இறங்கி ஆறுதலை கொடுக்கும்படி கெஞ்சுகிறோம். சமாதானத்தோடு இந்த உலகத்திலே காணப்படும் ஜனங்கள் ஜீவிக்க உம்முடைய கண்களே தயை கிடைக்க செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவை, ஒவ்வொருவருக்கும் போதுமான தேவனாக இருக்கும்படி கெஞ்சுகிறோம். எல்லாரையும் சகல கேட்டுக்கும் தீமைக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம். இனி வரக்கூடியதான நாட்களிலே உம்முடைய ஜனங்கள் பாவம் செய்யாது அவர்களுடைய உறுப்புகளையும் ஆவி ஆத்மாவையும் நீர் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவை. சபையை இந்நாள் வரைக்கும் விசேஷமாக பாதுகாக்கிற தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் நெருக்கத்திலும் உம்முடைய கரம் தந்து எங்களை தாங்குகிற தேவனே, இன்னும் எங்களோடு கூட இருந்து இந்த கடன் பாரங்கள் எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட்டு போக, கடன் இல்லாத ஒரு சபையாராக ஜீவிக்க நெருக்கிருபை செய்யும்படியாகி கெஞ்சுகிறோம். ஊழியக்காரர்களாகி அடியார்களை பாதுகாக்கிற தேவனை, இன்னும் அடியார்கள் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளதா வேண்டியதான அனுபவங்களை அடைந்து ஆத்மாக்களும் பிரயோஜனமுள்ள ஜீவன சாட்சிகளாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மாற்றப்பட நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். விசுவாசி எல்லாரும் ஆதிசாவின் அனுபவத்தை அடைந்து கொள்ள கிருபை செய்தலும், மற்றும் உலகத்திலே காணப்பட எல்லா ஜனங்களையும் பாதுகாத்தலும். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.